பகிரங்கமான ஒரு பொய்யை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி இந்த மீலாது விழாவை அழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இதற்கு முன்னால் இந்த மீலாது விழா மௌலித் மஜ்லிஸ்கள் எல்லாம் நடக்கும் போது ஒரு கதை சொன்னார்கள், இது ஹுப்புக்காரர்களுடைய வேலை, இவர்கள் எல்லாம் ஹுப்புக்காரர்கள் என்று ஒரு பட்டம் சொன்னார்கள். அது என்ன நடந்தது என்றால், அர்த்தம் தெரியாமல், ஹுப்பு என்ற வார்த்தையுடைய அர்த்தமே தெரியாமல் கண்ணை மூடி பேச ஆரம்பித்தார்கள். ஹுப்பு என்றால் அன்பு என்ற அர்த்தம். அன்பு யாரின் மீது அன்பு வைத்திருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறோம். அன்பு வைத்ததினால் ஹுப்புக்காரர் என்று பட்டம் சொல்வதாக இருந்தால் மிகவும் ஒரு நல்ல பொருத்தமான பேர் என்று நாம் சொன்ன நேரத்தில் வாயை மூடிக்கொண்டார்கள். அதே நேரத்திலே புகாரியிலே கூட பாபுன் ஹுப்புர் ரசூலி மினல் ஈமான், ரசூலுல்லாவை ஹுப்பு வைப்பது ஈமானில் உள்ளது என்று ஒரு தனி பாடமே இருக்கிறது புகாரியிலே. இது போல எல்லா ஹதீது கிதாபுகளிலேயும் இருக்கிறது, சஹியான ஹதீது இருக்கிறது. ஹுப்பு என்பது அன்பை காட்டக்கூடியது, அன்புக்குரிய வார்த்தை அது என்று சொல்லி நாம் ஹுப்புக்காரராக இருந்தால் நீங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள், நீங்கள்லாம் புகழுக்காரர்களா? புகழ் என்றால் கோபம் என்று அர்த்தம். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அன்பு வைத்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு பட்டம் ஹுப்பு என்றால் நீங்கள் ரசூலுல்லாஹி மீது கோபமாக இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்குரிய பட்டம் புகழ் என்று சொன்ன நேரத்தில் வாயை மூடிக்கொண்டார்கள். இப்ப ஹுப்புக்காரன் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு சஹிஹான ஹதீஸை தாருங்கள், சஹிஹான செய்தியை தாருங்கள் என்று மமதியுடன் பேசக்கூடியவர்களிடத்தில் கேட்கிறேன், ஃபாத்திமியாக்களுடைய காலத்திலோ அல்லது இந்த மீலாதை மௌலிதை ஷியாக்கள் தான் ஆரம்பித்தார்கள் என்பதற்குரிய சஹிஹான செய்தியை தாருங்கள். சும்மா மக்களை குழப்பறதுக்காக வேண்டியும், நல்லா நடக்கக்கூடியதை நாசமாக்குறதற்காக வேண்டியும், அந்த ரபியுல்லவல் காலம் வந்துட்டாலே ஒரு அந்த வெறி பிடிச்சு திரிகிற மாதிரி உள்ளவங்களும் தான் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை மக்களுக்கு மத்தியில பேசி பரப்புறாங்க. நாங்க சொல்லுகிறோம், மௌலிது என்பதும் மீலாது என்பதும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே சஹாபிகள் பெருமானாரை புகழ்ந்து பைத்துகள் படித்திருக்கிறார்கள், கவிதைகள் பாடியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே தாங்கள் பிறந்த தினத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஏன் அதை சொல்ல வரேன்னா, சில பேர் சொல்றாங்க பிறந்த நாள்ன்றதை ஞாபகப்படுத்தவே கூடாது, அதிலே ரசூலுல்லாஹ் பிறந்த நாளை ஞாபகப்படுத்தவே கூடாது என்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை நாளிலே நோன்பு பிடித்தார்கள். சஹாபிகள் கேட்டாங்க, யார சொல்லல்லா, ஏன் திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அது நான் பிறந்த நாள் என்றார்கள். முஸ்லிமிலே 1162 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த நாளை நோன்பு பிடிப்பது கொண்டு ஞாபகப்படுத்தினார்கள். அப்ப ஞாபகப்படுத்தவே இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்று சொல்றது அப்பட்டமான பொய், மக்களை ஏமாத்தும் ஒரு வார்த்தை அது. அது மாத்திரமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே வருகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம வுலித்து, நான் பிறந்த நாளிலே எனக்கு சலாம் உண்டாகட்டுமாக என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம வுலித்து, நான் பிறந்த நாளிலே எனக்கு சலாம் உண்டாகட்டும் என்று துஆ கேட்டாங்க. அதேதான் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளில யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் என்று சொல்லுகிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை பாராட்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறாங்க என்றால், அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லுகிறோம். இப்படி பார்க்கும் போது மார்க்கத்திலே முழுமையாக அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு செயல்தான் இந்த மீலாது விழா என்பது. இதை தடுத்து நிற்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு வழியை தேடி எப்படியாவது மக்கள் மத்தியில் ஒரு கசப்பை உண்டு பண்ணிடலாம் என்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு அப்பட்டமான பொய் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதி மௌலிதை ஷியாக்கள் ஆரம்பித்தார்கள். இன்னொரு ஒரு புதிய வளமை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, ஒருத்தன் தலப்பா கட்டினா ஷியா, மர்ஹபான்னு சொன்னா ஷியா, ஒரு பைத்த படிச்சா ஷியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல சஹாபிகள் எல்லாமே பைத் படிச்சிருக்காங்க. புகாரியில மட்டும் கிட்டத்தட்ட 66 பைத்துகள் பதியப்பட்டிருக்கு. அப்ப சஹாபிகள் எல்லாம் ஷியாவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும்போது தலால் பத்ரு அலைனா என்ற பைத்த படிச்சு கொண்டு சஹாபிகள் வரவேத்தாங்க. அப்ப வரவேத்த சஹாபிகள் எல்லாம் ஷியாவா? தலப்பாவை கட்டி மர்ஹபான்னு சொன்னா ஷியாவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா கட்டி உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க, ஃபாத்திமா நாயகி வரும்போது மர்ஹபா யா பிந்தி, ஏ மகளே மர்ஹபான்னு கூப்பிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷியாவா? என்ன இது, முதலாவது ஷியாக்கள் யாருன்றதை படிங்க, தெரியலன்னா உலமாக்கள்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ஒன்று மட்டும் விளங்கிக்கோங்க, ஒரு மனிதனை பற்றி, ஒரு முஸ்லிமை பற்றி வழிகட்ட ஷியாக்கள், ஷியாக்கள் வழிகட்டவர்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, முஸ்லீம்களுக்கும் ஷியாக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஷியா முஸ்லிம் என்று சொல்வதற்கு கூட தகுதியற்றவர்கள், கடுமையாக எதிர்க்கிறோம். அப்படிப்பட்ட ஷியாக்களுடன் பழைய கொள்கையில் இருக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாத்தில் இருக்கிறவங்களை சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க, அல்லாஹ் தண்டனை தருவான், அதற்குரிய தண்டனையை தருவான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இந்த தலப்பா கட்டினவங்கள் எல்லாம் ஷியான்னு கேட்டனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில்
கருப்பு தலப்பா கட்டி இருந்தாங்க என்று நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல ஹஜ்ஜுடைய பாடத்துல 990வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட தலையில எப்பவுமே ஒரு சொகுப்பு தலப்பா இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஜாஃபர் இப்னு அம்ர் இப்னு ஹுரைஸ் ரழியல்லாஹு அன்ஹுங்க அவங்களோட வாப்பாவுக்கு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸும் இப்னு மாஜாவுல ஜிஹாதுடைய பாடத்துல 2821வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஷமாயிலு திர்மிதியில பதியப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்யும் போது தலையிலே ஒரு கருப்பு நிற தலப்பாகை காணப்பட்டது என்று முஸ்லிம்ல ஹஜ்ஜுடைய பாடத்துல 990வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தலப்பாவை கட்டினா ஷியா, ஒரு மஜ்லிஸ்ல இருந்து உட்கார்ந்து ஓதினா ஷியா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா கட்டி கொண்டே இருந்திருக்காங்க, தலப்பா கட்டி குதுபா செஞ்சிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹும் ஷியாவா? சும்மா அர்த்தம் இல்லாம பேசுறது தான் இந்த காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று, தொப்பி போடலையாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போடலையாம், தொப்பி இல்லாமல் தான் இருக்கணுமா? அல்லது தொப்பி என்றது ரசூலுல்லாஹுடைய ஆடை இல்லையாம், சுன்னத்தும் இல்லையாம்? சரி, நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போடலேன்னு வச்சுக்கோங்களே, போட்டாங்க, ஆதாரம் நிறைய இருக்கு, அது வேற செய்தி, தொப்பியை பத்தி தனியா பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா கட்டினாங்களே, நீங்களும் தலப்பா கட்டுங்களே. அப்ப ஏன் தலப்பா கட்டாம இருக்கிறீங்க? தலப்பா கட்டுங்க. ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டினதுக்கு எத்தனையோ சரியான ஹதீஸ் இருக்குது. அப்ப தொப்பியும் போட மாட்டீங்க, தலப்பா கட்டினா அவனை ஷியான்னு சொல்றீங்க, என்னங்க செய்யற? மொட்டையாக அந்நியர்களை போல தலையில ஒன்றும் இல்லாமல் நடமாட விடுறதுதான் இவங்களுடைய நோக்கம். அது மாத்திரமல்ல, தலப்பா கட்டினவன் ஷியாண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களும் சஹாபிகளும் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஷியான்னு சொல்ல வேண்டி இருக்கும். அதனால சும்மா தெரியாமல் பேசாதீங்க. மீலாது விழா மௌலிது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து அவர்களுடைய மகத்துவங்களை சொல்லி அவர்களுடைய அன்பை இந்த ரபியுல் அவ்வளையாவது பேசணும் என்றதற்காக வேண்டி மௌலிதுகள் மீலாது விழாக்கள் நடக்குது. இதற்கும் ஷியாக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நிரூபிச்சு காட்டுங்க. ஏழு மண்டா மௌலிதுக்கும் அல்லது மீலாது விழாக்களுக்கும் ஷியாக்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த நிரூபிச்சு காட்டுங்க. இன்னும் ஒன்று சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்கன்றதுக்கு எந்த சரியான ஹதீஸும் இல்ல, ஆனா மூத்தா போனாங்கன்றதுக்கு 12 மூத்தா போனாங்கன்றதுக்கு சரியான ஹதீஸ் இருக்குதா? நான் கேட்கிறேன், அந்த சரியான ஹதீஸ் தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 மூத்தா போனார்கள் என்றதுக்கு சரியான ஹதீஸ் தாங்க. அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் 12 வஃபாத்தானதும் 12 என்று சொன்னது இமாம்கள். அது இமாம்களுடைய கருத்து. அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே இமாம்களுடைய கருத்து. இதுக்கு மட்டும் சரியான ஹதீஸ் தாங்க, சரியான ஹதீஸ் தாங்க உண்டு. வஃபாத்தா போனதுக்கும் சரியான ஹதீஸ் தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாறு செய்திகளை நாம் எடுத்து பேசுவதற்காக, அவங்களை புகழ்ந்து பாடுவதற்காக இந்த மீலாது விழாக்கள் மௌலிதுகள் இன்று பெரிய ஒரு சந்தர்ப்பமாக முஸ்லிம்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒன்று, மீலாது விழா என்பது ஷியாக்களினாலதான் உருவாக்கப்பட்டது என்றா நான் நினைக்கிறேன். எங்கட நாட்டில ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால ஷியாக்கள் மட்டும்தான் வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா, எங்கட நாடு முழுசா மீலாது விழாவை கொண்டாடினாங்க, மோலி தெல்ல மோதினாங்க. இப்ப ஷியாக்களால் உருவாக்கப்பட்டன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வாப்பமாரும் மோதி இருக்கிறாங்க, அவங்களும் மீலாது விழா கொண்டாடி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எங்கட நாட்டுல ஷியாக்கள் மட்டும்தான் போல வாழ்ந்தாங்கன்னு இவங்கட கருத்தை வச்சும் போது விளங்குது. ஆனா அவங்க சொல்றாங்க என்ன சொன்னா, ஷியாக்கள் உருவி கொண்டு இருக்கிறாங்க, வந்து கொண்டு இருக்கிறாங்க, வந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மீலாது விழாவை கொண்டாடுறவங்க ஷியான்னு சொல்றாங்க. இது எதுல எடுக்கிறதுன்னு எனக்கு வழங்க மாட்டிருக்குது, புத்திக்கும் பட மாட்டிருக்குது. ஷியாக்கள் இப்பதான் வாரான்னு சொல்றீங்க, ஏற்கனவே கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த ஓதப்பட்டு கொண்டிருந்த வாப்பட வாப்பட காலத்துல இருந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கிறது, அதை ஷியான்றாங்க. அப்ப ஷியா என்றது இப்ப வந்ததா பனசா வந்ததா? ஒரு விளப்பம் இல்லாத குழப்பமாக இருக்குது இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள். அப்பட்டமாக அநியாயமாக முஸ்லீம்களை பார்த்து ஷியாக்கள் என்று சொல்லாதீர்கள். ஷியாக்களை கடுமையாக எதிர்ப்போம், அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் சுன்னத்துவல் ஜமாத்து நேரான கொள்கைகளுக்கும் ஷியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை சொல்லி, மீலாது விழாக்கள் இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரமுடைய செயல் என்பதையும் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.